ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு வருக வருகன்னு வரவேற்கிறேன். அந்த இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த திருடுத்தனமா அடைப்படுத்த கோழின்னு, அது முட்டையை எடுத்துக்கொண்டாந்து இந்த இங்கு பட்டில் வச்சிருந்துனுங்க. உங்களுக்கு அது ஒரு வீடியோவே எடுத்து போட்டிருந்தேன், அங்க எடுக்கிறத போட்டேன். ஏன்னா நம்ம அங்கேயே விட்டோம்னா முட்டைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போட்டு ஒரு ஏழு முட்டையை என்னமோ அதில் எடுத்துக்கொண்டாந்து வச்சு அதில் பாருங்க 6 குஞ்சு தெளிவாக பொறிச்சுக்கிச்சு. எது அந்த திருட்டு கோழி அடைப்படுத்துன்னு போட்டுருந்தாங்க. அந்த முட்டை இன்னையோட கரெக்டாக எத்தனை நாள் ஆகுதுங்கண்ணா? இப்போ பார்த்தீங்கன்னா 8 நாள் தான் ஆகுது அந்த முட்டையை கொண்டாந்து நான் இங்கே வச்சுங்க. 8 நாள் தான் ஆகுது கரெக்டாக. ஆனால் 8 நாள் பாருங்க பொறிச்சுக்கிச்சு. இந்த முட்டையில் எப்படி அடையாளம் எழுதியிருந்தேன்னா, ஒரு அடை அடையாளம் எழுதியிருந்தேன். ஏன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 20 நாளைக்கு பக்கம் விடவானு, ஒரு கிளி நாள்னு போட்டு அடை அப்படின்னு போட்டு தேதி போட்டிருந்தேனுங்க. தெளிவான குஞ்சு, 6 குஞ்சு. இது எப்படின்னா அந்த கோழியால் இப்போ கொஞ்சம் அடை மாறி சுற்றிட்டுருக்குது, வேறு ஒரு கோழி செலெக்ஷன் பண்ணி தான் நம்ம விடுவோம். இது எல்லாமே இருக்குது. கடக்கநாத் குஞ்சு, கடக்கநாத் குஞ்சு இதில் ஒன்று கூட இல்லை, பூராமே தெளிவாக. அதே இந்த மட்டும் தானே வச்சது, நான் கூட கடக்கநாத்துங்கிறேன். அதே என்னடான்னு நானே யோசனைன்றேன். கடக்கநாத் குஞ்சு ஒன்றையும் காணுமே, நான் வைக்கிற மாதிரி இருந்தேனா கடக்கநாத்தி கூட தான் வைப்பேன். எல்லாமே பூரா பெருவிட குஞ்சு தானே. இந்த 6 குஞ்சு எடுத்து போய் இன்னொரு கோழி செலக்ஷன் பண்ணி அதில் விட்டோம்னா தான் இந்த ஆரையும் காப்பாற்று. மற்ற முதல் விட்டுருந்து கோழிக்கோடு விட்டோம்னா அந்த ஹீட் பத்தாது. இந்த குஞ்சுக்கு ஹீட் அதிகமாக வேணும் ஒரு வாரத்துக்கு. இப்போ அது அதுலேருந்து எடுத்து வச்ச முட்டை கம்ப்ளீட்டாக போச்சுச்சு. 7 முட்டை வச்சது, 1 முட்டை நம்ம வச்சு வைக்கும் வந்து அப்படியே கிராக் ஆகிடுச்சு, அதை தூக்கி வச்சுட்டேன் அன்னைக்கு. 6 முட்டை வந்து அப்படியே பிடிச்சிக்கிச்சுங்க. சரி, அதை ஒரு சின்ன பதிவாக போடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கிறேன். இதை கொண்டு ஒரு 100 கோழிக்கோடு செட் பண்ணி விட்டோம்னா ஒரு 10 நாளைக்கு இருந்துச்சுங்கன்னா அப்புறம் தூக்கி அதை ஒரு கோழிக்கோடு விட்டுக்கலாம். ஒரு 10 நாளைக்கு அவசியமான நல்லா ஹீட்டு அதிகமாக வேணும். நண்பர்களே, இன்னொரு வீடியோவிலே மிகவும் பயனுள்ளதாக சொல்கிறேன். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, மாட்டு வியாபாரம் எல்லாமே இந்த லாக்டவுனுக்காக பார்த்துட்ருக்குறேங்க. லாக்டவுன் முடிஞ்சு எல்லாம் கொரோனாவிலேருந்து மக்கள் வெளியே வந்தையும் அடுத்தடுத்து வீடியோக்கள் நான் பயனுள்ளதாக போடுறேன். நன்றி, வணக்கம்.